தானா நில்லடி வழி விடு இல்ல எங்க வர என் மாமன் பாக்க போன வழி விடு நான் தான் மாமன் பாக்குற இன்னைக்குன புதுசா முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்ல நாங்களும் தெரிஞ்சுக்கறோம் என் மாமனுக்கு போலீஸ் உதவி கிடைச்சிருச்சு அப்ப வர தையிலே காலத்துல தாலி ஏறிடும் தையா இது ஆடி தைக்குன்னு 6 மாசம் இருக்கு ஆத்தாடி அத்தனை நம்மளால தாங்க முடியாதுப்பா அட்டா தானத்துக்கு ரொம்ப ஸ்பீடு ஏண்டி தானா கல்யாணம் கல்யாணம்னு ஆசைப்படுறியே கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற ஐயோ ஐயா வெக்கப்பட மாதிரி சொல்லல அக்கா தான் கேக்குறாங்கல்ல சொல்ல சொல்லுவேன் உங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன் சரி ஆடியாச்சி என்ன சொல்லப் போற அடியே நாமெல்லாம் அந்த காலத்துல மிஸ் பண்ணிட்டோம்டி மிஸ் பண்ணிட்டோம் இந்த காலத்து பொண்ணுங்க புது புது ஐடியாவா சொல்றாங்க என்ன அது என்னவா நீயோ டெக்னிக்கலா நெல்லுங்க பேளங்க இந்த மாராட்டா கூட சேர்ந்து நாலு பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்குது போங்க போலீஸ் வேலை கிடைச்சிருச்சான் மாமனார் பண்ற லொல்ல பாறியே ஏண்டா உட்கார்ந்துட்ட அது என்னமோ தெரியலங்க எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்கார்ந்தா சௌகமா இருக்கு பேர் என்னடா பூனை என் பேர் என்ன தெரியுமா தெரியாதுங்க அடிச்சா தெரியும் மியாவ் 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 போய் அதுக்குள்ள புரட்டு இங்க வா அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு ஏ அத நீங்க செய்ய கூடாதா நாங்க தான் செய்யணுமா மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சாலும் செய்ய அனுப்ப பாரு ஐயோ நான் வரமாட்டேன் மாமா வாடி வெக்கப்படாம வா கூடி மாமன் தானே பரவாயில்ல வா இந்த இந்த காபி எல்லாம் கொண்டு போய் அவங்க எல்லாம் கொடு நான் கொடுக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா நான் மாட்டேன் என்னது காபி கொண்டு போய் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கற இப்படி கொடு ஏமா நல்ல விதமா பேசிட்டு இருந்தீங்க நல்ல விதமா பழகிட்டு இருக்கீங்க இப்ப நல்ல பேச்சு பேசுறேனுக்கு என்னாச்சு அதெல்லாம் வேற நீ ஒரு மாதிரியா இருக்கு பா ஏ கிறுக்கு புடிச்சிருச்சா டேஜன் 22 ரூபாய் போட்டு வாங்குறது உடைச்சறாத அந்த காபி இப்படி வை தட்டி விட்டுருவா கொஞ்சம் நல்ல விதமா சொல்ல கூடிட்டு வாங்க சரிங்க போடி பார்மா பாரு பாருடினா பாரு பாருடி மேக்கப்படாம பாரு வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்க வச்சிட்டீங்க உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு
அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ள யோ கொன்னுடுவோம் என்னங்க மாமா அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா அவர் பிரியம் வைக்கிறதா முக்கியம் வேற யார் வைக்கணும் வைக்க வேண்டியவே வைக்கணும் பெருசா போச்சே
அண்ணா மணி என்ன? வா, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போற. இப்ப மணி கேட்டு என்ன பண்ண போற? தூங்க போறண்ணா. அப்போ நீ டைம் பார்த்து தான் தூங்குறியா? ஒரு முயற்சி தானே. ஏற்கனவே முயற்சி பண்ணதா நீங்க மூணு பேரும் உள்ள இருக்கிறீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நோ க்வெஸ்சன். நான் ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் ஒண்ணும் பேசலையே. இப்ப என்னமா பேசுற மாதிரி இருந்தது? அவர் ஒண்ணும் பேசலீங்க. அவர் ஒண்ணும் பேசலீங்க. நீ ஏன் பேசுற? அவன் ஒண்ணும் பேசலீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசுறே இல்லையா? பேசலீங்க. இப்ப நான் இந்த இடத்தை விட்டு போயிடணும். என்ன வக்கீல் பொழப்பு? 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா இருந்தா கோர்ட்டுக்கு ஆட்டோவிலே போலாமே. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. 50. வேலை யாரையும் காணும். 50. இத வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு டாக்ஸிலே போவேன். 500 ரூபா. இத வச்சுக்கிட்டு ஃபாரின் கோர்ட்டுக்கு ஃபிளைட்லயே போவேன். ஃபிளைட்லயே வருவேன். ஆஹா, இன்னைக்கு கார்த்தால ஆத்துக்காரு முகத்துல மூச்சம் போல் இருக்கு. அதான் பணமா வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதோ. யோ, யாரியா நீ? எதுக்கே அடிச்ச? நான் உன்னை அடிச்சேன்ல. நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளு. இல்லனா இந்த பணம் எல்லாம் என்றது திருப்பி கொடு. யோ, நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தைய கையில கொடுத்து என்ன கவுத்துட்டியா? பணத்தெல்லாம் நான் திருப்பி தர மாட்டேன். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ உள்ள இருக்கணும். கோயந்த வந்துட்டானா? வந்துட்டா சார். அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எந்த காரணத்தை கொண்டோம் கைதி நம்பர் 234 சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திச்சிட்டான்னா என் வேலை போயிடும். அவனுங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அவனுங்க தப்பிச்சிருவானுங்க, நான் தப்பிக்கவே முடியாது. சந்தன காந்தோப்புல தயிர் விக்கிற பொம்பள தயிர். அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே, மறுபடியும் தேர்தல் வந்தா எந்த கட்சி நான் ஜெயிக்கணும் சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டேன். தம்பி தம்பி, ஊருக்கு போனீங்களே, என் பையனை பாத்தீங்களா? பரீட்சை எழுதிட்டானா? பாஸ் ஆயிருவானா சொல்லுங்க தம்பி. ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்ன எதுவும் கேட்காத. தம்பி தம்பி, அக்காவை பாத்தீங்களா? அக்கா பொண்ணுகளை பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே, எங்க வீட்டுக்கு போறீங்களா? புள்ள குட்டிங்களா பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ள 5 வருஷமா இந்த ஜெயில இருக்காரு. நான் எத்தனை தடவை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, என் மாப்பிள்ளைய பாக்குறேன். யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஜெயிலர் விட மாட்டேங்கிறாரு. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா. என்ன குத்தம் பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? வரதராசங்கரோட கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க. நீங்க என்ன? இந்த வரதராஜனை காப்பாத்த போனே, என்ன புடிச்சு ஜெயில போட்டாங்க. நீங்க? அந்த வரதராஜனை நான் தான். போட்டுங்க. தாரணி என்ன தெரியலீங்களா? தெரியலையா? எந்திரி திரும்ப. நல்லா பாத்துக்குங்க. தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் ஞாபகத்துக்கு வரும். தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாரு, யோசனை பண்ணி பாருங்கிறீங்க. அப்படின்னு ஒரு 500 ரூபா கடன் கொடுங்களேன். உன்னையுமே எனக்கு தெரியாது, நீ 500 ரூபா கடன் கேட்கற. தெரிஞ்சவன் அவங்ககிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. அதான் தெரியாது, உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா. போட. என்னடா தெரியாது, நீங்களே என்ன போடாங்கிறீங்க. பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதே, இருந்தா கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போட. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் எப்படிதான் பொழப்பு நடத்துறது? அவனே, அந்த பையன் எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கல்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்பா, அந்த டிவி ரிப்பேர் இருக்குல்ல, எடுத்துட்டு போக கூடாது? நான் டிவி எடுத்துட்டு போகணுமா? பன்னாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன். போய் மெக்கானிக் அனுப்புறேன். டிவியை கொடுத்து அனுப்பு, கையோட இருந்து வாங்கிட்டு வர்ற. அப்பா, அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது
அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்துனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லலன்னா உனக்கு தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சனால அப்படிதா வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்கார்ந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கிறதுக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போட. நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வந்தேன். மெக்கானிக் அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தறப்பன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. போடா. வா அந்தட்டானு ஏமாளி நினைச்சிட்டு இருக்கான். தண்டடா. ஜெய் ஆஞ்சனேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க. டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்தனு சொல்றாரு. சொன்னார் சொன்னார். அந்த டிவி குடுக்குறீங்களா? கொண்டு வரேன். ஏனுங்க? ஒரு பழம் குடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க. சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. நல்லவேளை தப்பிச்சேன். இன்னைக்கு வேலை ஆளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது. என்ன பண்றது? அம்மனே தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. தா இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. துண்டுதா இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளு கல்யாணம் மாட்டு இருக்குது. அவ கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான். ஐயோ என்ன இப்பதான்ப்பா? நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் குடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. குண்ட கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு சந்தன பொட்டு எல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். ஏ மாப்பிள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள ஒரு புது திருட உருவாயிருக்கான். விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. ஏய், நீ தான அந்த டிவி எடுத்து போனவன். ஆமாமா. என்னது சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா, என்ன மன்னிச்சாலும் சொல்லுங்க அம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்க அம்மா. எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா? சரி, ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா. உங்க கிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க, அதை எங்கடா திருடுன்னு சொல்ல. ஐயோ அம்மா, இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா. இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நல்ல வேலை பேர் எடுக்கணும்மா. அந்த வாழைத்தார் கொஞ்சம் குடுக்கறீங்களாமா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சள் பை கொடுத்தாருங்களாமா? அத வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குலாமா? அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்கலாமா? அதுல கூட 10,000 ரூபாய் இருக்கு சொன்னாங்க. ஆமாங்க, அந்த பை தானுங்க. இதுதான் வெச்சுக்கோ, இரு வரேன். அமுக்கிற வேண்டியதான். என்னங்க ஒரு பழம் கம்மியா இருக்குது? நீ தானே தின்ன? ஆமாங்க. சரி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேங்க. போயிட்டு வரணுங்க. போயிட்டு வா.
போயிட்டு வரணுங்கக்கா. ஐயன் வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்கக்கா. ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்கக்கா. படும் பாத்துக்கோ. சரிங்கக்கா போயிட்டு வரணுங்கக்கா. என்ன சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவுகிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டிருப்பேன், உன அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன் உங்ககிட்ட டிவியை கொடுத்தானா? மாமா அவன் அடி அடி அடிச்சாராம். பாவம்ப்பா. அவன் பாவமா? ம். அப்புறம் வந்தா ஒரு வாழைப்பழ தர கொடுத்திருந்தான்ல, அதை கேட்டான் கொடுத்தனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சப்பைய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்தனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோட வா. ம். வந்து சேர்ந்துதாப்பா. அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்க சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்க. நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பி வச்சிடலாம். ஐயோ டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில் அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அவனே ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும் ஒரு பதனமா நடக்கணும், இல்லனா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. ஆனா நீங்களேண்ணா எங்க வெளிய கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா, திருந்திட்டுங்க. இப்ப திருந்திட்டேன்னு சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்டி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேக்குற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு, இல்ல அப்பனும் பொண்ணு ஊர் போய் சேர மாட்டீங்க. மேல வரும் புரிஞ்சுதா? கை பத்திரம் பத்துமா? இந்த கத்திக்கு நான் பயந்துடா நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருப்பேன், ஆனா இந்த மாதிரி பாத்திருப்பியா? பார் நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட சுத்துது பாரு. அண்ணா இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கூட வரங்கா. கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால உட்கார்ந்து இருக்கான், அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும். தெரிஞ்சுக்க வா. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லியிருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நான் ஒன்னு அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன உன் பொண்டாட்டி கீழே உழுந்து காலை உடைச்சுக்கிட்டான், அதை சொல்லிட்டு போறதுக்குதான் வந்தோம். பொண்டாட்டி கீழே வந்து காலை உடைச்சுக்கிட்டான். எவ்வளவு இன்பமான செய்தி. செந்தமிழ்நாடு போதின் ஐயோ, அவளுக்கு கைய காலு எதுவுமே விளங்க கூடாது. டியூட்டி இதை எப்பதான் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனாதே இப்பதான் பாக்க முடியும். செந்தமிழ்நாடு போதின் அதுக்கு மேல வரல. பாமணி நீங்களா? வரதராஜன் சொல்லி உங்க ரெண்டு பேரும் உள்ள விட கூடாதுன்னு சொன்னானே, எப்படி உள்ள வந்தீங்க? அது இல்லை மாப்ள. என்ன மாப்ள? சார் கூப்பிடுங்கப்பா. சார் வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழே விழுந்து கால உடைச்சுக்கிட்டா. எப்போ?
இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டோம். திருட்டுத்தனம் பொய், இது ரெண்டு தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. போயா வெளியே எடுத்துட்டு போ. போடி, நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்திருக்கங்க. அம்மனே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போது இது உனக்கு இல்ல, அதை வச்சுட்டு அவங்கள வர சொல்லுங்க. இதே மாதிரி ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா? ரைட்டர் கிட்ட கையெழுத்து போட்டீங்களா? போட்டுட்டேங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா. என்னங்க பண்றது, என் ராயே இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். உங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, ஆனா என் கேஸ் தான் இழுத்துக்கிட்டு இழுத்துட்டு போகுது. ஏய், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் லவ்? அஞ்சு வருஷமா லவ் பண்றேங்க. என் பொண்ணு அஞ்சு வயசுல இருந்தே லெவல் பண்ணுது. ஏதாவது பேச கொண்டுடும். மாலை எடுத்து ரெண்டு பேரும் மாத்திங்க. மாலை மாத்திங்க, நடக்கட்டும். மாரியப்பண்ண, என்னங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனை வராம பாத்துங்க. சரிங்க, சரி நீங்க போங்க. நல்லா இருக்கு. ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி மஞ்சள் பேய் குடுக்குறீங்களா? இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? பாண்டியாமணி, உன் மாமன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்துருக்கோம். அம்மனே, இந்த உலகத்திலேயே தியேட்டர் இருக்குது. என்ன சரியான கிறுக்க உங்க அப்ப? ஆமா, நீயும் தான், நானும் தான். சரியான குடும்பையாது. வணக்கம், உட்காருங்க. நீங்க எப்படி இன்ஸ்பெக்டரா? நீங்க உனக்கெல்லாம் அது எதுக்கியா? ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள போலீஸ் ஆயிட்டாரு, இன்ஸ்பெக்டர் ஆனா தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே சொல்றாரு. என் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓ, அதுவா? 20 நியூசன்ஸ் கேஸ் பிடிக்க சொல்லு, இல்லனா 10 திருட்டு கேஸ் பிடிக்க சொல்லு, கடைக்கலனா 2 கொலை கேஸாவது பிடிக்க சொல்லு. இப்ப என் கேஸ் எடுத்துக்க. நானும் கான்ஸ்டபிள் தான் இருந்தேன், ஆனா ஒரே வாரத்துல 10 திருட்டு கேஸ் பிடிச்சேன், ப்ரமோஷன் வாங்கினேன். இன்ஸ்பெக்டர் மாமா எப்ப கேஸ் புடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா நான் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நாம திருட கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண. பாரு, ஆர்கானி செம்ப கழுவிட்டு இருக்கிற, போய் அணுகாம எடுத்துட்டு வந்துரு. என்ன போ அலங்காம எடுத்துட்டு வந்துருமே. ஐயோ, சம்ப சம்ப அண்ணே, தான சம்ப தேடிட்டு ஓடானே, போய் பிடிங்க அண்ணே. ஆமா போங்க அண்ணே. தான சம்ப தேடிட்டு ஓடல. ஏய், யார் கதவு தட்டுது? திருடா, போலீஸ்காரன் விட்ட கதவு தட்டுது யார்? ஹூ, குடும்பத்திலே ஒரு திருட்டு கும்பலா, கைகால உடைச்சு. மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனையோ பேர் இருக்காங்க. மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல? நீ ஒருத்தன் தாயா? இப்படி அப்பனும் மகளும் திருட்டு வேலை பண்ணிட்டு லாக்அப்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் மானம் வெக்கம் இருக்கா?
நாங்க எதுக்கு வைக்க பண்ணோம்? நாங்க இன்ஸ்பெக்டர் ஆவறதுக்கு திருணோம். மாப்ளா இது ரொம்ப அநியாயம் மாப்ளா. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பெரிய தியாகி சுண்டக்கா நீ பேசாத. என் பொண்ணு பேசுவா. பேசுறது என்ன? நான் பாடுறேன். வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட கண்ணாளப்பா ஊரு வெச்சற குணம் மட்டும்தான் சொத்து சொகமன்னு சொன்னாளப்பா வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட கண்ணாளப்பா ஒன்னும் தெரியலையே என்னது நீங்க என்னன்னு சொல்லவே இல்லையா மாப்பிள எக்ஸ்ரே அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த பகுதியும் எக்ஸ்ரே மிஷினால போட்டோ எடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே படமா வரும் அப்படியே படமா வருமா இது என்ன வயிறா மாப்பிள ஏ மண்டை மாமா ஒருத்த செத்து போயிட்டான் அவன் அடிபட்டு செத்தானா இல்ல தற்கொலை பண்ணிட்டானான்னு கேஸ் விஷயமா பாத்துட்டு இருக்கேன் என்ன செத்தவனுக்கு மூளைவே காணா அது உள்ளவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுதா மாப்பிள தெரியுதா மாமா தெரியலையா தெரியலீங்களா தெரியலையா தெரியலையா இல்ல தெரியல இல்ல தெரியல அப்பா ஒரு நல்ல ஐடியா என் மனசுக்குள்ள யார் இருக்கா சாச்சாத் உன் மாமா ஸ்ரீராமச்சந்திரன் தான் உடம்புல இருக்க எந்த பகுதி எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் மாமன் சொன்னார்ல ஆமா அப்போ என் மனசை எக்ஸ்ரே எடுத்தா அதுக்குள்ள இருக்க மாமன் தெரிவார்ல ஐயோ ஐயோ வா கவலைப்படாதம்மா உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் இதயம் இல்ல மனசுக்குள்ள என்ன தெரியுமா மனசுதான் இதயம் இதயம் தான் மனசு படு ஏ இதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா ஆமா நான் படு யாரு நீங்க நான் பொண்ணோட அப்பா உங்களுக்கு ஏதாவது உதவணுமா ஷட் அப் இவர் கேட்டது எங்க கிடைக்கும் போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் நடக்கிறது நடக்கும் டாக்டர் என்ன சொன்னாரு கொஞ்சம் நெல்லு அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது சொல்லலாமா அப்படி என்கிட்ட டாக்டர்ங்கம்மா உள்ள போயிருக்க என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு இந்த ஆஸ்பத்திரியில சடாப்புன்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே என்னம்மா உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம் ஐயோ என் மனசுல இருந்த மாமனை காணும்பா இந்தாங்க எடுத்தான் சரியாவே படிக்கல படிக்கலையா இந்த ஆஸ்பத்திரியில என்ன பண்ணுவாங்க டாக்டர் தாண்டவர எங்க இருக்காருமா ரைட்ல தேர்ட் ரூம் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விட கூடாது சார் முட்டி முட்டி தட்டிடணும் வேணாங்கிறீங்களா இல்ல அந்த ஆள் அடிச்சது எப்படி ஆடி போச்சு இவன் தான் அந்த ஆளு ஹாஸ்பிட்டல் வந்து கலாட்ட பண்ற உனக்கு ஒரு நீ எல்லாம் ஒரு சார் பின்னால பார்த்ததுக்கு இவ்வளவு கோவம் வருது முன்னால பாத்தீங்க லக்கி சான்ஸ் தான் தலிங்க ஆயிடுச்சு
தனலட்சுமி கை கழுவ தண்ணி கொடுமா. தனம் இங்க பொண்ணு சாமி கும்பிடுது மாப்பிள, இப்ப வந்துருவா. அப்பா இங்க குங்கும பொட்டில வச்சதுன்னா அது எங்கப்பா? அது குங்கும பொட்டில மாமா, நானே கோபால் பல்படியாக்கு நினைச்சது பல விளக்கிட்ட. வாங்க சாப்பாடு போடுறேன். நீங்க சாப்பாடு வைக்க போறீங்களா? நேத்து உங்க பொண்ணு ஆசைய மருதாணி அரைச்சி வச்சிருந்தா, அத கொத்தமல்லி சட்னி நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்களே, இதுக்கு மேல உங்க கையால சாப்பிடணும். இல்ல மாப்பிள்ள, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ தனம் வாடி, நல்லது காலம் இல்லையப்பா. ஆமா. என்ன பண்ணிருக்க இன்னைக்கு? வெண்டைக்காய் உருவல், முருங்கைக்காய் சாம்பார். என்னது மழை பெய்தே? யோ தனோ, அப்பா போங்கப்பா. முதல்ல உப்ப வைய. ஐயோ, உங்க அப்பனை லாக்அப்ல போட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சும்மா ஏன் அவரை கரிச்சு கொட்டுறீங்க? எங்க அப்பாவுக்கு என்னை விட உங்க மேலதான் பிரியம் ஜாஸ்தி. வேணாமா, அப்படி ஒரு பிரியம் வேணவே வேணாம். வணக்கம் தம்பி. வாங்கண்ணே உட்காருங்க, சாப்பிடலாம். தனம் இலைய போடு. சாப்பிட்டு வந்துருந்தங்க. என்னண்ணே என்ன விஷயம்? நீங்க நம்ம ஊருக்குள்ள சாராய வாரையே கூடாதுன்னு சொல்றீங்க. மாறி மொத்த சாராய கூட சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் என்ன ஏதுன்னு கேட்டா சுத்தியும் பத்தாள வச்சுக்கிட்டு எகத்தாளமா பேசுறானுங்கண்ணா. நீங்க போங்கண்ண, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் தம்பி, போயிட்டு வா. என்னங்க மாமா, இலையில சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போறீங்க? இல்லதானா, நான் வந்து சாப்பிடுறேன்.